ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆப்பம் மாவு, ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 3.5 கப்பு பச்சரிசி, 1/2 கிலோ வரும். இந்த பச்சரிசி மாவு பச்சரிசின்னு வாங்கணும், ரேஷன் பச்சரிசியில் கூட செய்யலாம். இந்த டம்ளருக்கு 3.5 டம்ளர் வரும். 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். 1 கைப்பிடிக்கு உளுந்து, கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம், வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து போட்டால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி அலசிட்டு 3 மணிலேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ நமக்கு முக்கியமானது வந்து பழைய சோறு. 1 நாள் பொங்கி மறுநாளுக்கு மறுநாள் வச்சுற பழைய சோறு தான் இந்த ஈஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நேச்சுரலாக ஹெல்ப் பண்ணும். 1 கைப்பிடி பழைய சோறை அரிசியில் போட்டு அரைச்சிட்டோம். மீதி இருக்கிற 1 கைப்பிடி பழைய சோறை இந்த மாதிரி மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிட்டு அரைச்ச மாவோட தனியாக கலக்கி வைக்கணும். இப்போது மாவுக்கு தேவையான 1 டேபிள்ஸ்பூன் கல் உப்பு, பொடி உப்பாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். இந்த மாவு உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு 10-12 ஹவர்ஸ் வச்சிட்டோன்னா மாவு நல்லா பொங்கிடும். எப்போவுமே வந்து கையை வச்சு தான் மாவு பிசையணும், அப்போ தான் மாவு பக்குவமாக பொங்கி வரும். ஸோ 10-12 ஹவர்ஸ் நல்லா மாவு பொங்க விட்டுட்டோம், நல்லா பக்குவமாக மாவு வந்துருச்சு. இப்போ எவ்வளோ ஆப்பம் செய்ய போகிறோமோ அவ்வளோ மாவை எடுத்து வச்சுக்கிட்டு 1/2 ஹவருக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு கரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ தேவையான தண்ணியை ஊற்றி ஆப்பம் ஊற்றுற அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிடணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடலை காய வச்சுட்டு அடக்கல்லையே இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றிட்டு ஒரு பக்கமாக மூடி வச்சு 1-5 மினிட்ஸில் வெந்துடும். சூப்பராக சுட்டு சாப்பிட வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.